வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துணை போகும் ஏவல் துறையால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவது பற்றி தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே 14 வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். 3 பேர் கொண்ட கும்பல் மிருகத்தனமாக அந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்காவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் 14 வயது சிறுமி இயற்கை உபாதையை கழிப்பதற்காக சென்றிருக்கிறார். அந்த இரவு நேரத்தில் 3 பேர் அந்த சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததில் அந்த சிறுமி மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் 3 பேரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மது அருந்துவிட்டு போதையிலே இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு நடைபெற்றிருக்கிறது. திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலை இருக்கிறது. இயற்கை உபாதையை கூட கழிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் வேலூர் அணைக்கட்டு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மது அருந்துவிட்டு சிறுமியை வாயை பொத்தி கொடூரமான முறையில் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. சிறுமியுடைய தந்தை புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து வேலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் அந்த 3 பேர், குறிப்பாக வீரப்பன் வயது 28, இளமதன் வயது 28, சிற்றரசு வயது 30, இந்த 3 பேரையும் கைது செய்து அவர்கள் சிறையில் அடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 14 வயது சிறுமியை எந்த அளவுக்கு மிருகத்தனமாக இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த பெற்றோர் எந்த அளவிற்கு வேதனையுடைய உச்சத்துக்கு சென்றிருப்பார்கள், அந்த குழந்தை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் என்பது ஒரு வேதனை கண்ணீர் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. இன்று காலை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பள்ளி வளாகத்திற்கு உள்ளே சென்று வகுப்பறையில் ஒரு ஆசிரியரை கொடூரமான முறையில் வெட்டி சாய்க்கிறார். அடுத்தது வழக்கறிஞரை கிருஷ்ணகிரியில் வெட்டி கொலை செய்யப்படுகிறது. அதே வேலூர் அருகே 3 பேர் கொண்ட கும்பல் 14 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் சட்டம் ஒழுங்கு சரிகட்டு இருக்கிறது. இதுபோன்ற நபர்களை தக்க நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் பெற்றோருடைய வேதனை குரலாக, கண்ணீர் குரலாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இந்த 3 பேருக்கும் உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெற்றோருடைய வேதனையாக குரலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார்.